is a warm welcome to you. So I am just making a warm welcome to you from Asara Coaching Center for today's free class and paid versions and other things. We are starting the topic of Philip Sidney, an apology to poetry. This is the thing which we are going to start now. And we are going to just give you the important points alone. ரொம்ப வளவலன்னு சொல்ல மாட்டேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ரைட். சர் ஃபிலிப் சிட்னி இஸ் கால்ட் அஸ் தி ஃபஸ்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஈஸ் த மேன் ஹூ மேட் த பிரான்ச் லிட்ரரி கிரிட்டிசிசம் இன் இங்கிலீஷ். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இன் தி ஒர்க் of poet and critic is Sir Philip Sidney. He is appreciated by all the romantic poets. Shelley has made another criticism almost like Sir Philip Sidney, the name of a defense of poetry. Okay, now this is apology to poetry and there it is called as defense of poetry. Okay, இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கங்க, சரிங்களா? பிபி ஷெல்லிக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய ஒர்க்குடைய நேம் வந்து சேம். ரைட். அப்பார்ட் ஃப்ரம் தட், த கான்டெம்பரரி இம்பேக்ட் ஆஃப் சர் ஃபிலிப் சிட்னி அப்பாலஜி இஸ் லார்ஜ்லி டிரைவ்டு ஃப்ரம் ஹியூமனிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் வர்ச்சியூ ஆஃப் prudence, virtue of prudence. இது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருக்கக்கூடியது, எடுத்து பார்த்துக்குங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, we can just see about the invocation. Action is more important than abstract knowledge. அவர் சொன்ன வார்த்தை தான், action is more important than abstract knowledge. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து, he just says, Sidney writes, there is no art delivered to mankind that hath not works of nature for the principal object. ஒரு நேச்சர் இல்லாமல் எந்த ஒரு பிரின்சிபல் ஆப்ஜெக்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசம் எழுதுறாரு. இதை பேஸ் பண்ணி யார் எழுதியிருக்கார் அப்படிங்கன்னா, வில்லியம் வர்ஸ்பத் வந்து தன்னுடைய நேச்சுரல் பற்றி பேஸ் பண்ணி எழுதியிருக்கார். ரைட். அதுக்கு அடுத்து பாருங்க, இட் டாக்ஸ் அபவுட் இமிட்டேஷன் ஆர் ஃபிக்ஷன். நல்லா பாருங்க, இ டாக்ஸ் அபவுட் இமிட்டேஷன் ஆர் ஃபிக்ஷன். இஸ் ஒர்க்ஸ் ஆர் இமிட்டேஷன் ஆர் ஃபிக்ஷன் மேட் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆர் ஷேப்டு பை ஆர்டிஸ்டிக் விஷன். ஆர் ஷேப்டு பை ஆர்டிஸ்டிக் விஷன், நோட் பண்ணிக்கோங்க. இஸ் ஒர்க்ஸ், ஃபிலிப் சிட்னி ஒர்க்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஆர்டிஸ்டிக் விஷன். விஷன் அப்படின்னா ஒரு கனவு, அந்த கனவுக்கு மேலே ஒரு விஷயம். அதுதான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். சரி. நெக்ஸ்ட், he just says that Sidney's notion of foreconceit means it is the conception of work must exist in the poet's mind before it is written. Philip Sidney says, before we write a work of art, it must be in the mind of the poet, then alone the work of art will be a best thing. Next he says, free from imitation of nature. Sidney அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், free from imitation of nature and independent from nature, poetry is capable of making things either better than nature, brighten and quite new forms with ever varying nature. பாருங்க, சிட்னியோட திங்கிங் பயங்கரமாக போகுது. நேச்சரை காட்டிலும் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பொயட்ரி அப்படின்னு சொன்னார். Poetry is an imitation of nature, but it is independent from nature. அது வந்து நேச்சர்லேருந்து ஒரு இமிட்டேட் பண்ணாலும் அது வந்து இண்டிபெண்டாக இருக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த பொயட்ரி ஆர் கிரேட்டர் தென் நேச்சர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, சிட்னி டாக்குமெண்ட்ஸ், சிட்னி என்ன பண்ணாலும் டாக்குமெண்ட் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு தெரியுமா? ப்ரெசன்ஸ் த பொயட் அஸ் அ கிரியேட்டர். நோட் பண்ணிங்க சார், Sidney says, poet is a creator. அவர் வந்து உருவாக்குவன், இஸ் அ பிரம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இஸ் அ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா,
The point meditation between the role of two world. என்னையா டூ வேர்ல்டு? இந்த பாயிண்ட் எப்பயுமே ரெண்டு வேர்ல்டில் அப்படியே போயிட்டே இருப்பான், இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருப்பான். என்னென்ன வேர்ல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நோட் பண்ணிங்க, டிரான்சென்டல் ஃபார்ம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்சுவலிசம். ரெண்டு உலகம், ஒன்று ஹிஸ்ட்ரி ஒரு உலகம், அடுத்த உலகம் பார்த்தீங்கன்னா டிரான்சென்டல் ரைட்டு. இது ரெண்டும் எப்படின்னு கேட்டால், நியோ பிளாட்டானிக். டிரான்சென்டல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, மனுஷனுடைய உயிர் இங்கே இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும். உயிர்னா உணர்வுன்னு சொல்லி கூட வச்சிடலாம். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் 3 ஜெர்மனில் உட்காந்து நான் என் ஃப்ரெண்டோட காஃபி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஓகே, கிரிமியாவில் உட்காந்து ஓகே மைடியர் ஃப்ரெண்ட், நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஒரு நண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சும்மா நினச்சி பார்த்துக்கலாம். அதனால தான் என்ன சொன்னால், சேஸ் இட் இஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் நியோ பிளாட்டானிக் அண்ட் டாக்டின் ஆஃப் இமேஜினேஷன். E-M-A-N-A-T-I-O-N Doctrine of Emanation. E-M-A-N-A-T-I-O-N The completion of this doctrine is a concept of return. என்ன கான்செப்ட் சார்? கான்செப்ட் ஆஃப் ரிட்டர்னை பற்றி பேசியிருக்காரு. இது என்ன கான்செப்டை பற்றி இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் கேதாசிஸ். இட் டாக்ஸ் அபவுட் த ரிட்டர்னிங் அப்படின்னாவே கதாசிஸ், விச் ஃபைண்ட்ஸ் எ பேரலல் இன் சிட்னிஸ் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் வர்ச்சியூ பேஸ்ட் ஆன் மேன்ஸ் ரேஷனல் டிசையர். என்னையா எல்லாத்துக்கும் என்னையா பிரச்சனை அப்படிங்கிற ஒரே பிரச்சனை தான், டிசையர், ரேஷனல் டிசையர், மேன்ஸ் ரேஷனல் டிசையர், கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் வர்ச்சியூ. இந்த வர்ச்சியூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லல். எந்த அளவுக்கு அந்த மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த யாரா சொல்ற அப்படிங்கிற பொயிட்ரி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சார் பிலிப் சிட்னி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இஸ் ஜஸ்ட் புட்டிங் ஆல் த பாயிண்ட்ஸ் டுகேதர். அடுத்து அப்பாலஜி. இந்த அப்பாலஜியில் சொல்றாரு, த அப்பாலஜி கண்டெய்ன்ஸ் ஒன்லி த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நியோ பிளாட்டினிசம் அண்ட் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த மெட்டாஃபாரிக் லாங்குவேஜ் இன் த ஒர்க். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு 2-3 கட்டம் அப்படி பேசுவார். முதல் கட்டம் முடிஞ்சு, ரெண்டாவது கட்டம் முடிஞ்சு, இது மூணாவது கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த மெட்டாஃபாரிக் லாங்குவேஜ் இன் தி ஒர்க் அண்ட் அக்கரிங் மோட்டிஃபை இன் அப்பாலஜி டு போயட்ரி இஸ் அ பெயிண்டிங் ஆஃப் போர்ட்ரையல். இட்ஸ் அ பெயிண்டிங் அப்படின்னு சொல்றாரு. அப்பாலஜி அப்ளைஸ் த லாங்குவேஜ் யூஸ் இன் அ சஜஸ்டிவ் ஆஃப் வாட் இஸ் நோன் அஸ் த மாடர்ன் லிட்ரேச்சர் அஸ் அ சிமோட்டிஸ். இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. எதை பற்றி பேசுகிறோன்னா, நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, லாங்குவேஜில் போய் படிப்பீங்க, லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், அப்போயே வந்து அவர் பேசுறாரு. அந்த லிட்ரரி தியரி, இந்த மாடர்ன் லிட்ரரி தியரியை பற்றி பேசுவார் சிமோட்டிஸ். MSEMIOTICES சிமோட்டிஸ் சொல்லிட்டு, இட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஒன் ஆஃப் த கிரேட் மேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, நண்பட்ட சோக்ரட்டிஸ். சென்டர் பிரிமசைசஸ் வா சோக்ரட்டிஸ் அண்ட் பிளாட்டோ த ரிபப்ளிக். சோக்ரட்டிஸை பற்றி பேசுகிறாரு, பிளாட்டோவை பற்றி பேசுகிறாரு. பிளாட்டோடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட்டோவுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த ரிபப்ளிக்கை பற்றி பேசுகிறார். இஸ் அ போயிட்ரி விச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன், தட் இஸ் ரெப்ரசன்டேட்டிங் ஸ்பீக்கிங் பிக்சர். இமிட்டேஷன் என்ன? ஸ்பீக்கிங் பிக்சர். இப்போ பாருங்க, நான் அப்படியே இருக்கேன், ஆர் ஏபிள் டு ஹியர் எனிதிங். இப்போ எதுவும் இருக்காது, இப்போ நீங்கள் கேட்குறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்ற, ஸ்பீக்கிங் பிக்சர் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை அவர் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணனா, சிட்னி இஸ் பேயிங் ஹை ரெஸ்பெக்ட் டு அரிஸ்டாட்டில். Philip Sidney pays his homage to Aristotle. He develops his own idea of a metaphorical language. On that it is based on an analogy or anatology of universal correspondence. Western Academy. Aristotle enna pannaarna, Socrates Plato la irundhu thanippatta vidhamaga maarigirar. வெஸ்டர்ன் அகாடமி என்று வைத்துக் கொள்கிறார். அவருக்கு என்று ஒரு பாணியை உருவாக்குறார். அந்த பாணியில் என்ன இருக்கு அப்படிங்கிறதுனா, ஹி வாஸ் மேக்கிங் இஸ் ஓன் ஐடியா ஆஃப் த மெட்டாஃபாரிக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? அடுத்து சிட்னி அஸ் அ ஹியூமனிஸ்ட் போயட்ரிஸ்ட்
has many extreme examples to seek meditation. Poetry அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிடேஷனை பற்றி சொல்லியிருக்கு. ஹி ஃபைண்ட் எக்ஸ்பிரஷன் இன் பொயிட்ரி. அவருடைய ஒர்க்குடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி கேன் சி இன் தி போயம்ஸ் ஆஃப் ஜான் டன். கன்சீட் பாக்கெட்டில் நோட் பண்ணிக்கங்க, மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த லாங்குவேஜ் ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் என்ன, சார் ஃபிலிப் சிட்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் த லைஃப் அந்த ரைட்டிங் ஆஃப் சார் ஃபிலிப் சிட்னி ரிமைன்ஸ் அஸ் அ லெஜன்சி. இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றும் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்குது. ரைட். இன் 1819 இதுக்கு பின்னாடி வந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிட்டிக்ஸ்லாம் எழுதுவாங்க. 1819 வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் பெல் ஏ கன்க்ளூஸ் தட் த சிட்னிஸ் லைஃப் வாஸ் பொயிட்ரி இன் ஆக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க சார். யார் எந்த கிரிட்டிக் பொயிட்ரி இன் ஆக்ஷன் சொல்லி ஃபிலிப் சிட்னியை சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் தாமஸ் கேம்பல். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வில்லியம் ஸ்டிக்காட், STIGANT, ஸ்டிக்காண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டிக்காண்ட். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்னிஸ் ரியல் போயம் வாஸ் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹிஸ் டீச்சிங் வாஸ் ஹிஸ் எக்ஸாம்பிள். நோட் பண்ணிக்கோங்க சார். பெஸ்ட் லைன்ஸ் இதெல்லாமே கிரிட்டிசிசம், நீங்கள் பார்க்க வேண்டியது. சிட்னி ரியல் போயம் வாஸ் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹீஸ் டீச்சிங் வாஸ் ஹிஸ் எக்ஸாம்பிள். ஹிஸ் டீச்சிங் வாஸ் ஹிஸ் எக்ஸாம்பிள். அவ்வளோதான், முடிச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஃபிலிப் சிட்னி என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த ஒர்க்கில் வந்து சொல்கிற விஷயம்னா, அப்பாலஜி ஃபார் பொயிட்ரியில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ் மேக்கிங் அன் அட்டாக் ஆன் ஸ்டீஃபன் கர்சன்ஸ் The School of Abuse. இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, poetry can lead to virtuous action. Action relate experience. இதுதான் வந்து அவர் சொல்ற ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, poetry according to Sydney is an art of imitation. Is an art of imitation. Poetry is called as a speaking picture. நோட் பண்ணிங்க, speaking picture. Poetry is to teach and delight. Poetry is a speaking metaphorical verse. It's a speaking metaphorical verse. அவ்வளோதான், இதுதான் அவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். ரைட். அதுக்கு அடுத்து பாருங்க, ஹி இஸ் ஆன்சரிங். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஹி ஆன்சர்ஸ் டு தி ஃபோர் சார்ஜஸ். நாலு சார்ஜஸ்க்கு ஆன்சர் பண்ணுறாரு. என்ன, எ மேன் கேன், என்னென்ன பாருங்க, நோட் பண்ணுங்க. They are, a man can employ his time more usefully than in poetry. அடுத்து இவர் எல்லாமே ஸ்டீஃபன் கர்சன் சொன்னது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மதர் ஆஃப் லைஸ், இட் இஸ் அ இம்மாரல் அண்ட் நர்ஸ் ஆஃப் அபியூஸ். நோட் பண்ணிக்கங்க, நர்ஸ் ஆஃப் அபியூஸ் மட்டும் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் இருக்கு, இம்மாரல் அண்ட் நர்ஸ் ஆஃப் அபியூஸ். அண்ட் த லாஸ்ட் திங், த பிளாட்டோ ஹேஸ் ரைட்லி பேனிஷ்ட் poets from the idle commonwealth. காமன் வேர்ல்டு இருக்குல்ல, காமன் வெல்த் முடிச்சிட்டார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ, இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சிட்னி என்ன பண்ணுறாங்கன்னா, சிட்னி அட்ரஸஸ் பொயிட்ரி இஸ் நன் பட் ட்ரூத் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவ்வளோதான், இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம வளவலன்னு நம்ம உள்ளே போய் மாட்ட வேண்டாம். நம்ம வேறு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். டிஆர்பியில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். த த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பொயிட்ரி அக்கார்டிங் டு சிட்னி, என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று ரிலிஜியஸ் பொயிட்ரி, ரெண்டாவது ஃபிலாசபிக்கல் பொயிட்ரி, மூணாவது பொயிட்ரி அஸ் அண்ட் இமேஜினேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லைஃப் அண்ட் நேச்சர். அதான் நடப்பீங்க, இஸ் டாக்கிங் அபவுட் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பொயிட்ரி. பொயிட்ரி வந்து இவர் வந்து மூணாக டிவைட் பண்ணுறாரு. ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபிலிப் சிட்னியுடைய பொயிட்ரியை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால், மூணு டைப்பு அதில் என்னென்ன பொயிட்ருனா, ரிலீஜியஸ் பொயிட்டு, philosophical poet, or the poetry of imagination, treatment of life and nature. Right, what did you watch? Okay, he calls the special attention to the third class of the poetry, thereby the first and the most noblest. First of all, noble. The last thing about all, it is special. Okay, right. The Romans, the ancient Romans paid a high respect to poets.
and they called them VATS, VATES, VATS. Note பண்ணிக்க சார், இது ஏற்கனவே வந்த டிஆர்பி क्वेश्चन சார். டிஆர்பி क्वेश्चन ஏற்கனவே வந்திருச்சு, இந்த ட்ரிப் கேட்க மாட்டாங்க. ஓகே கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன சார் கேட்கலாம்? அதுக்கு அடுத்து 100 வேர்ட் சொல்றாங்க. VATS, VATES, VATS, அவங்களுடைய பேர் என்ன? 100 பேர் என்ன அப்படி கேட்டினா, they are called as diviner, prophet, foreseer, foreseer. இது எல்லாமே முக்கியமானது, ரைட்டுங்களா? இது பூராமே எங்க இருக்கு அப்படின்னா, போயட்ரி அண்ட் போயட்ரி அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ரைட்டு. அடுத்து, ஹி டிஃபைன்ஸ் அபவுட் காமெடி. பிலிப் சிட்னி இந்த அப்பாலஜி போயிட்டில் வேறு என்ன சார் டிஸ்கஸ் பண்ணுறாரு? டிஸ்கஸ் பண்ணுறாரு, இஸ் டிஸ்கஸிங் ஆன் காமெடி. காமெடி என்ன சொல்றேன்னா, அஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் காமன் எரர் ஆஃப் லைஃப். நம்மளோட மெட்டீரியலில் 94 பேஜ் நம்ம 94 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். He says as it is a common imitation of error of life which are representing the most ridiculous and scornful manner so that the spectators ivala pora nam undu paakala spectators na nariya per ipo pathina vaaye thorakka maatinga indha group la kedadha or 100 per irukinga nariya per vaaye thorakka maatinga அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் அவங்களும் ஒரு வகையான ஸ்பெக்டேட்டர்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். அக்கா வந்து கவனிக்காமலாம் இல்லை, பயங்கரமாக கவனிப்பாங்க. என்ன சொல்கிறாரு கேட்டுக்குவோம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அதுக்கு ஒரு பயங்கரமான ஞானம் வேணும், ஓகேங்களா? எனிவே தென் அடுத்து ஒரு 3 சார்ஜஸ் ஏற்கனவே பார்த்தது தான். அந்த 3 சார்ஜஸ், 3+1 4 சார்ஜஸ். அந்த 4 சார்ஜஸையும் அவர் வந்து டிரைவ் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த 4th சார்ஜை மட்டும் திருப்பி இருக்க பார்ப்போம். சார்ஜ் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த லெவல் ஆஃப் த ரீடர்ஸ். பேசிட்டு இட் டாக்ஸ் ஆன் த வர்ச்சு. அப்போ தான் சொல்கிறாரு, அ பாயட்ஸ் கோல்டன் வேர்ல்டு. 4th சார்ஜ் பாருங்களேன், பிளாட்டோ சொன்னார் போயிட்டெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு சொல்லி சொன்னார். ஆனால் இவர் சொல்லுவார், பாயட்ஸ் ஆர் த கோல்டன் வேர்ல்டு, ஹீரோஸ் ஆர் ஐடியலி ப்ரெசன்டட் அண்ட் ஈவில் ஆர் கரப்ட். அதே வார்த்தை, ஈவில் ஆர் கரப்ட். ஈவில்ங்கிறது நிச்சயமாக கரப்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக இவர் சொல்கிறார். டைடாக்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த போயம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாயட்ஸ் பவர் டு மூவ். பாயட்ஸ் பவர் டு மூவ், இதுதான் அவர் சொல்கிறார். அப்போ தான் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அமங் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் போயட்ரி, சிட்னி சேஸ் த லிரிக், எலிஜி, சட்டையர், காமெடி எல்லாமே சொல்கிறார். இதை பற்றி எல்லாமே அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். அதுங்க தான் காமெடியை பற்றி நான் உங்கள்ட்ட சொன்னது. எபிக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போர்ட்ரையல் ஆஃப் த ஹீரோயிக் டீட்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் ஹீரோயிக் டீட்ஸ் அண்ட் இன்ஸ்பயர்ஸ் த பீப்புள் டு என்கரேஜ் அண்ட் பி பேட்ரியாட்டிக். அப்போ என்ன சொன்னால், அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தான், எபிக் பொயட் ஃபார்ம் இஸ் தி பெஸ்ட் ஃபார் ஹீரோயிசம் சொல்லி முடிச்சார். இன் திஸ் வே டு கன்க்ளூட், ஃபிலிப் சிட்னி defies all the charges against poetry and stands for the sake of universal and timeless quality of poetry. பாருங்களேன், கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம், என்றோ எழுதப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லைன் படிக்கும். நீர்க்கோள வாழ்வை வச்சு நெடுதுநாள் வளர்த்த பின்பு போர்க்கோளம் செய்து விட்டாரை கடதி உறுதி செல் அப்படின்னு. அந்த லைன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன். இது எங்கே அப்படிங்கிறத கும்பகோணனுடைய வதைப்படலாம், யுத்தகாண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விதம். கம்பராமாயணத்தில் பீஷ்ணர் வருவார், தம்பி நிற்பார், ஐயோ நம்மளை பார்த்துட்டு ஒருவேளை தம்பி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் வந்து என்ன பண்ணுவார்னா, விபீஷணனை பற்றி கும்பகோணன் நினச்சிட்டு சொல்லுவார், நீர்க்கோள வாழ்வை நினச்சி நடுதல் நாள் வளர்த்த பின்பு போர்க்கோளம் செய்து விட்டாரை கடுதி உறுதி செல் அப்படின்னு. வந்த வழியை பார்த்து திரும்பி போடா அப்படின்னுவான், நீ ஒருத்த நாள் கடைசியாக மிச்சப்படுறா அப்படின்னு. அப்புறம் அவன் திருப்பி சொல்லுவான், எனக்கு அடுத்த மகளத்தை உனக்கு தருவேன், என்ன எந்த செய்யலும் சேவகம் செய்வேன், இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போவார். ஒய் ஐ எம் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி சேஸ் பொயட் ஆர் யூனிவர்சல் அண்ட் ஜீனியஸ் அண்ட் ஸோ தே ஆர் கால்ட் அஸ் யூனிவர்சல் ஜீனியஸ். பொயட்ஸ் ஆர் கால்ட் அஸ் யூனிவர்சல் ஜீனியஸ். அவன் செத்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுவான், அவனுடைய ஒர்க்கை பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இறந்து போயிட்டார், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், இஃப் த மியூசிக் பி த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எங்கேயா இருக்குது? ஓ, ஷேக்ஸ்பியர் லைன்ஸியா. ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர். அப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொண்டு வரான்.
ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் எ டி பி எ வில்லன் எல்லா வகையிலையும் உள்ளே இருப்பான், எல்லா வகையிலையும் இருப்பான். மில்டனுடைய இது பாருங்கள், ஆல்தோ த ஃபீல்ட் இஸ் லாஸ்ட் ஆல் இஸ் நாட் லாஸ்ட் த அன்கான்கரபிள் வில். சம இந்த லைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். இதை வித்துட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஃபிலிப் சிட்னி. இதை எங்கே வித்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி வித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி இன் தி ஸோ கால்டு அப்பாலஜி டு பொயிட்ரி. அப்பாலஜி டு பொயிட்ரியில் தான் இதை பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா த டிஃபென்ஸ் ஆஃப் பொயிட்ரி. இதே நேமில் வந்து பிபி ஷெல்லியும் ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காரு. இதை பப்ளிஷ் பண்ணது வந்து 1595. ஓகேங்களா, இவருடைய ஃபாதரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி, இவருடைய மதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேரி டட்லி. லேடி பின்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா 1584 வந்து ஷி மேரீடு லேடி பின்லோப். அடுத்து 83 பார்த்தீங்கன்னா இ பிகம் அ நைட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவருடைய பெருமைகளை பற்றி சொல்லலாம். ஹி டைட் அண்ட் ஹி வாஸ் ஆக்சுவலி பரேட் இன் 1586. இந்த பிறகு நம்ம வந்து பார்ப்போம். ஈகிள்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். நம்ம இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. There we are actually has a fair and also again is a thanks from Sara Coaching Center. Sara Coaching Center la vandha padina test batch poiittu irukke, online test poiittu irukke, materials vena materials vaangikeenga. Na yerkane nariya students sonnen, but enak romba kashtamaana oru vishayam enna na 2000 pay pannunga appdi solli na sonnen. Innikku vandha padina paying 5000 adu yen appdi endu pannaanga theriyala. Onnu padina andha classroom konja ready aagama irukke, so ready panna sonnen. ஸோ சம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்குறாங்க, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ரெடி ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சில ஏதாவது வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளேயும் உள்ளே வந்துருக்குறாங்க. பட் லக்கிலி ஒரு நல்ல ஒரு வீடியோ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டாஃபாக நான் இருப்பேனா தெரியல. ஏன்னா நான் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு சாரா கோச்சிங் சென்டரில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் ஃப்ரீயாக தான் போட்டுக்கிட்டுருக்கேன். பட் சம்திங் இஸ் கோயிங் டு பி மேட். ஒரு கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அந்த கிளாஸை வந்து மறுநாள் கொடுக்குறதுக்கான ஏற்பாடை ரொம்ப வேகமாக பார்த்துருக்காங்க. மேக்ஸிமம் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணாலும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ இஃப் எனிபடி சேவிங் கொரீஸ் 9444273875 9444273875 இதை வந்து கொஞ்சம் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான செய்திகளை வந்து சாரா கோச்சிங் சென்டர் கொடுக்கும். ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு, சுவாலஜி போயிட்டுருக்கு, இங்கிலீஷ் போயிட்டுருக்கு, தமிழ் போயிட்டுருக்கு. ஓகே, தே ஆர் பிளானிங் ஃபார் பாட்டனி அண்ட் காமர்ஸ் அகெயின். ஓகே, பாட்டனிக்கும் காமர்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கைண்ட்லி கான்டாக்ட் 9444273875. ஓகே, தேங்க்யூ.